ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, YT ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் மானிட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டவுட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் பிரச்சனையாக இல்லாட்டி நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை அவங்க வீடியோவில் தான் எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப கூட ரீ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் பிரச்சனை கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மானிட்டேஷன் எனபிள் பண்ண எல்லாரோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணால் இல்லை மானிட்டேஷன் ஆனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ மானிட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோக்கு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன் ஆகிட்டு பாருங்க அந்த வீடியோக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் கொடுத்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்குறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ பேக் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அந்த ஐக்கானே வந்து பார்த்தீங்கன்னா காணும், ஹைட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ ஆனால் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அந்த டாலர் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் டேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோமில் யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதில் கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணேன் எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகுது. எல்லா வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் YT ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நினச்சி யாரும் வந்து பயப்பட வேணாம், உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண அந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி திரும்ப வந்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ யாரும் அதை மாதிரி பண்ண வேணாம். இது வந்து யூடியூப் YT ஸ்டுடியோ அப்ளிகேஷன் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். இது ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாக போகிடும். ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.